நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். பொதுத்துறை நிறுவனமான பெல் நிறுவனத்திற்கு 25,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆணைகள் கிடைத்துள்ளன. அதில் 50 விழுக்காடு ஆணைகள் திருச்சி பெல் நிறுவனத்திற்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. திருச்சி பெல் நிறுவனத்தில் அனல்மின் உற்பத்திக்கு தேவையான கொதிகலன்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் நிலக்கரியை பயன்படுத்தி அனல்மின் நிலையங்களில் மின் உற்பத்தி செய்து வருகின்றன. இவற்றுக்கு தேவையான கொதிகலன்களை உற்பத்தி செய்து கொடுக்கும் பணியில் பெல் நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது. கொரோனா காலத்தில் அனைத்து தொழில் நிறுவனங்களும் மூடப்பட்டன. அதன் பின்னர் ரஷ்யா யுக்ரைன் போரினை தொடர்ந்து அணுமின் உற்பத்தியில் ஆர்வம் காட்டாமல் இருந்த உலக நாடுகள் தற்போது மீண்டும் அனல்மின் உற்பத்தியை நோக்கி அடியெடுத்து வைக்க தொடங்கியுள்ளனர். அதனால் மீண்டும் பெல் நிறுவனத்திற்கு பொற்காலம் தொடங்கியது. பங்கு சந்தையில் 65 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பெல் நிறுவன பங்கின் விலை கடந்த 6 மாதத்தில் 135 ரூபாயாக உயர்ந்தது. போதுமான உற்பத்தி ஆணைகள் கிடைக்காமல் பெல் நிறுவனம் கடந்த 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய சரிவை சந்தித்தது. இந்நிலையில் சுமார் 25,000 கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தி ஆணைகள் பெல் நிறுவனத்திற்கு கிடைத்துள்ளது. அதில் மத்திய பிரதேசத்தில் 800 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய வகையிலான 2 யூனிட் கொதிகலன்களை உற்பத்தி செய்ய 11,000 கோடி ரூபாய்க்கான ஆணைகளும், ஒடிசா மாநிலத்தில் 660 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய வகையிலான 2 யூனிட் கொதிகலன்களை உற்பத்தி செய்ய 7,400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆணைகளும், மற்றும் பெயர் வெளியிடாத மாநிலத்திற்கு 2,241 கோடி ரூபாய்க்கான ஆணைகளையும் நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் நிறுவனம் வழங்கியுள்ளது. மேலும் உள்நாட்டு நிறுவனமான அதானி நிறுவனத்தின் துணை நிறுவனமான மகன் எனர்ஜன் லிமிடெடிடம் இருந்து நேரடியாக 4,000 கோடி ரூபாய்க்கான ஆணைகள் கிடைத்துள்ளன. போட்டி நிறைந்த உலகத்தில் ஒரு வேர்ல்டு கிளாஸ் கம்பெனிங்கிறதுனால காம்படேட்டர் வந்து குறைஞ்சி மறுபடியும் பிஹெச்எலுக்கு இந்த தெர்மல் ஆர்டர்லாம் வருவதற்கான சூழ்நிலை வந்து நிறையா சாதகமாக இருக்குது. இது வந்து குறித்த காலத்தில் வந்து நம்ம ஆர்டர் கொடுத்து முடிக்கிறப்ப இன்னும் ஏகப்பட்ட கஸ்டமர்கள் வந்து வரவேற்போம். அதோடைய பாய்லரோட எஃபிஷியன் பார்த்தீங்கன்னா பல தனியார் கம்பெனிகள் தயாரித்து வழங்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்குள்ளே அது அடிக்கடி ஆன பழுதடைவில் நடக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 25 வருஷம் லைஃப் டைம்னாலும் அதை தாண்டி 30 வருஷம் 40 வருஷம் பார்த்தீங்கன்னா 100% எஃபிஷியன்ஸை தாண்டி ரன் பண்ணிட்டு இருக்கிறதுனால பிஹெச்எல்ங்கிற அந்த ட்ரேட்மார்க் வந்து என்றைக்கும் காலத்தால் அழியாத அது நீடித்து நிற்கும். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், போபால், விசாகப்பட்டினம், ஜான்சி, ஹரித்வார் உள்ளிட்ட 12 இடங்களில் பெல் நிறுவனத்தின் உற்பத்தி தொழிற்சாலைகள் உள்ளன. அதேபோல் தமிழ்நாட்டில் திருச்சி, ராணிப்பேட்டை, திருமயம் ஆகிய 3 இடங்களில் செயல்படுகின்றன. பெல் நிறுவனத்திற்கு மொத்தமாக கிடைக்கக்கூடிய ஆர்டர்களில் 50 விழுக்காடு ஆணைகளை உற்பத்தி செய்ய திருச்சி பெல் நிறுவனம் தேர்வாகியுள்ளது. திருச்சி பெல் நிறுவனத்தில் தற்போது 839 அதிகாரிகளும், 681 மேற்பார்வையாளர்களும், 4,276 தொழிலாளர்களும், 1,900 ஒப்பந்த தொழிலாளர்களும், 1,000 தொழிற்பயிற்சி மாணவர்களும் நேரடியாக பணியாற்றி வருகின்றனர். திருச்சியில் பொறியியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள், தொழிற்பயிற்சி பள்ளிகள் ஆகியவற்றில் படித்து முடித்துவிட்டு ஒவ்வொரு ஆண்டும் வெளியே வருபவர்களுக்கு வேலைவாய்ப்பு உத்தரவாதப்படுத்தக்கூடிய வகையில் பெல் நிறுவனம் திகழ்ந்து வருகிறது. பிஹெச்எல் அந்த குறித்த நேரத்தில் முடிப்பதற்கு 2 நெருக்கடிகள் இருக்கு. ஒன்று, இந்த அரசு தன்னுடைய கொள்கையில் சில மாற்றங்கள் உருவாக்கணும். அதில் என்னன்னா பிஹெச்எல் நிறுவனத்திற்கு எதெல்லாம் உபகரணங்கள் தேவைப்படுதோ அந்த உபகரணங்கள்லாம் வந்து பல்வேறு உபகரணங்கள் வெளிநாடுகளில் வாங்குற மாதிரி இருக்கு. ஆனால் வெளிநாடுகளில் வாங்கணும்னா பிஹெச்எல் நிறுவனத்திற்கு அந்த அனுமதி கொடுக்கப்படுறதில்ல. ஏன்னா இந்திய நிறுவனத்தில் அந்த டெண்டரை போட்டு இந்திய நிறுவனங்கள் எதுவுமே அந்த டெண்டரில் வரலன்னு அப்புறம் தான் வெளிநாடுகளில் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த விதியை மாற்றுவதன் மூலமாக தான் பிஹெச்எல் நிறுவனம் குறித்த காலத்தில் அந்த ஆர்டரை செஞ்சு முடிக்க முடியும். தற்போது பெல் நிறுவனத்திற்கு கிடைத்துள்ள ஆணைகளால் அந்நிறுவனத்தில் நேரடியாக பணியாற்றும் ஊழியர்களும், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களும், தொழிற்கூடங்களில் தினக்கூலியாக வேலை செய்பவர்களும் தங்களுக்கு வேலை கிடைக்கப் போகிறது என்ற நம்பிக்கையிலும் மகிழ்ச்சியிலும் உள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் செய்தியாளர் லெனின். நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.